அண்மை செய்தி தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் ஒத்திகை நடைபெற்ற நிலையில் கொரோனா தடுப்பூசி போடும் திட்டத்தை மதுரையில் ஜனவரி 16ஆம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைகிறார். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் வைஷ்ணவி. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் திட்டத்தினை வருகின்ற ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் தொடங்கி வைக்க இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் கொரோனா தடுப்பூசிக்கான ஒத்திகையானது நடத்தப்பட்டது. தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 17 இடங்களில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளை பொறுத்தவரையில் 9ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசி, அதாவது நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகையானது நடத்தப்பட்டது. ஏற்கனவே மத்திய அரசு சார்பில் கொரோனா தடுப்பூசியாக கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் ஆகிய தடுப்பூசிகள் வெற்றிகரமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி வருகின்ற ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் போடப்படும் என மத்திய அரசு சார்பில் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பொறுத்தவரையில் இதற்கான முழு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் சென்னையில் கொரோனா தடுப்பூசி மையங்களை நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஓமந்துரார் மருத்துவமனை, அதே போன்ற கொரோனா தடுப்பூசி சேமிப்பு கிடங்காக பெரியமேடு சேமிப்பு கிடங்கு, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களும் நடத்தப்பட்டு கொரோனா தடுப்பூசியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு செலுத்துவது தொடர்பான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போடுவது தொடர்பான ஆலோசனையும் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு தமிழகத்திற்கு கூடுதலாக தடுப்பூசி வழங்க பிரதமரிடம் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அந்நாடு முழுவதும் ஜனவரி 16ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தலாம் என மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இந்த கொரோனா தடுப்பூசியை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கி வைக்க இருக்கிறார். ஏற்கனவே ஜனவரி 16ஆம் தேதி மதுரைக்கு தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி வைக்க செல்கின்றனர். அந்த வகையில் ஜனவரி 16ஆம் தேதி மதுரையில் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான திட்டத்தையும் தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் மத்திய அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது உள்ளே கொரோனா தடுப்பூசி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும்போது அவர்கள் என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், அதே போன்று கொரோனா தடுப்பூசியை பாதுகாப்பாக எவ்வாறு சேமித்து வைக்க வேண்டும் உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக மத்திய அரசு சார்பில் ஏற்கனவே அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை முழுவதுமாக கடைபிடிக்க கொரோனா தடுப்பூசி ஜனவரி 16ஆம் தேதி முதல் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு செலுத்தக்கூடிய பட்சத்தில் முதல் கட்டமாக சுகாதார பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கும், அடுத்த கட்டமாக 50 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கும், அதற்கு அடுத்தபடியாக 50 வயதிற்கு உள்ள இருக்கக்கூடிய உள் நோயாளிகளுக்கும் அந்த கொரோனா தடுப்பூசி முன்னுரிமை வழங்க தமிழக அரசு சார்பில் சுகாதாரத்துறை சார்பிலும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினை வருகின்ற ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மதுரையில் தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். வைஷ்ணவி. நந்தினி, மதுரையை தொடர்ந்து எந்த மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்ற தகவல் ஏதேனும் வெளியாகி உள்ளதா? கொரோனா தடுப்பூசியை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் இந்த கொரோனா தடுப்பூசி போடப்படும். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மதுரை செல்ல இருப்பதால் இந்த தடுப்பூசி போடப்படும் திட்டத்தினை மதுரையில் தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். அன்றைய தினமே மற்ற மாவட்டங்களிலும் இந்த கொரோனா தடுப்பூசியானது பொதுமக்களின் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த கொரோனா தடுப்பூசியானது அனுப்பப்பட்டு வருகிறது. சுகாதாரத்துறை சார்பிலும் அனுப்பப்பட்டு வருகிறது. இதற்கான சேமிப்பு கிடங்குகளை பொறுத்தவரையில் சென்னை பெரியமேட்டில் அந்த சேமிப்பு கிடங்கானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு, பல்வேறு மாவட்டங்களுக்கு ஏற்கனவே இந்த கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பான பெட்டிகளில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மதுரை செல்ல இருப்பதால் அங்கே இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அன்றைய தினமே பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த கொரோனா தடுப்பூசியானது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என ஏற்கனவே மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் ஜனவரி 16ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசியானது செலுத்தப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழகத்தில் மதுரையில் இந்த திட்டத்திலே தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். ஏனெனில் அவர் அன்றைய தினம் மதுரை ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக மதுரை செல்ல இருப்பதால் அங்கே இந்த திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிறார்.